ஹாய் சிஸ், லாஸ்ட் கிளாஸில் வந்து லட்கன்ஸில் இருக்க ஃபைவ் டைப்ஸ் என்னென்ன, அது எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன் வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண அவுட்லைனில் சரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக சரி அவுட்லைனும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனை ஒட்டிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் ஒர்க் அதெல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் சரி அவுட்லைன் போட்டு காட்ட போகிறேன். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து இப்போ பெரிய ஸ்டோன் ஒட்டுறேன். இது வந்து நீங்கள் சின்ன ஸ்டோன் கூட ஒட்டலாம், பெரிய ஸ்டோன் தான் ஒட்டணும் அப்படின்னு இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் டிசைன் பண்ணலாம். நான் இப்போ வந்து இதில் சிம்பிளாக ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டும்போது ப்ளவுஸோடைய கலரில் இல்லாமல் சாரியோட கலரில் போட்டிங்கன்னா அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு அந்த சாரியோட கலரில் ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னா நம்ம இந்த எம்போஸ்ட் லீஃப் லோடு பார்க்கும்போது திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் போட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு உங்களுக்கு சாரியோட கலர் என்னவோ அந்த கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் லோட் ஸ்டிச் மாதிரி கொடுத்து இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி வந்து நான் ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க. நான் காயறதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுத்தேன், கொஞ்சம் ஸ்டோன் நகர்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல சுகர் பீட் அவுட்லைன் முடிச்சிட்டேன். முடித்தோடனே ஒரு என் நாட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்டோன் செயின் வச்சு இன்னொரு அவுட்லைன் போட போகிறேன். எப்போ நீங்கள் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோனில் வந்துட்டு ஃபோர் சைட்ஸுமே வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது நாலு பக்கமும் சுற்றி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது தூக்கிட்டு வராமல் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டோன்ஸுக்கு வந்துட்டு நம்ம இந்த பாக்ஸ் ஸ்டிச் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டே சரி அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த சர்க்கிளுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் வந்துட்டு இடையில இருக்க கேப்பில் வந்து கரெக்டாக டிசைனை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண முடியாது, அரைகுறையாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோனை ஒட்டிட்டு அதில் சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக சரி அவுட்லைன் போடுறோம் அப்படின்னும்போது அந்த டிசைனை நம்மளால் கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு அடுத்து ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்தா தான் இந்த ஸ்டோன் செயின் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட்டு சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்காமல் அடுத்து சரி அவுட்லைன் இருந்துச்சுன்னா அந்த ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்ம கடைசியாக ஸ்டிச் பண்ண போகிற அந்த ஸ்டோன்லேயும் வந்துட்டு ஃபோர் சைட்ஸும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் அது தூக்கிட்டு வராமல் இருக்கும். இந்த ஸ்டோன் செயினுக்கு அப்புறம் ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்தா தான் இந்த ஸ்டோன் செயினுக்கான ஸ்டிச்சிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு 2mm பீடோ இல்லை 3mm பீடோ அடுத்து வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்காது, கொஞ்சம் ஆடாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது சைஸில் பீடு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து 2mm ரவுண்ட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த சர்க்கிளில் வந்துட்டு நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கட்தானா யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், சர்தூசி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்களோ அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மேட்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்புக்கு நடுவில் ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இனிஷியல்ஸ் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது மோட்டிவ் போடுறதுனாலும் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிளோ இல்லை ஸ்கொயரோ அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 சென்டிமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்திங்கனாலே போதும். அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். அதனுடைய ஹைட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது, சின்னதாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த 2mm பீடு ஸ்டிச் பண்ணும்போதே இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்படியே வந்து சரி அவுட்லைன் போட்டேன்னா அது பார்க்க ஃபினிஷிங்காக இருக்காது. இதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்தா தான் இது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் இந்த
2 mm பீடுக்கு அடுத்து ஒரு sugar bead outline கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக நான் வந்து சரி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். அந்த டிஃப்ரென்ஸுக்காக நீங்கள் வந்து பயந்துட வேண்டாம். இந்த ட்ரா பண்ண இந்த அளவை விட அது வெளியில் போதே டிசைனு அப்படி போச்சுன்னா அது வந்து பெருசாகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த ஃபினிஷிங்கை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அரைகுறையாக ஃபினிஷ் பண்ணாமல் ஃபினிஷிங்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 2 லைன் இல்லை 3 லைனுக்கு வந்து சரி அவுட்லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் சரி அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ 2 பீஸ் ஒர்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒர்க் பண்ணியாச்சு. நான் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு டெமோக்கு பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 4 பீஸாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பேர் லட்கனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 பீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க இந்த ஜரி அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃப்ரேமுக்கு அடியில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. க்ளூ அப்ளை பண்ணால் தான் இது வந்து பார்டர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெயின் கிளாத்னுடைய அந்த இழையெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மெயின் கிளாத்னுடைய இழையெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே பிரிச்சுக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு தனியாக தூக்கிட்டு வந்துடும். அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது நீங்கள் சிசர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணலாம், கட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் க்ளூ அப்ளை பண்ணியும் காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேம் காடியில் வந்துட்டு டேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த பார்டருக்கு மட்டும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். ஃபுல்லாக போடணும்னு இல்லை, நீங்கள் ஃபுல்லாக போடணும் அப்படின்னாலும் போடலாம், தப்பு இல்லை. இந்த பார்டருக்கு மெயினாக வந்துட்டு நம்ம கரெக்டாக போடணும். பார்டரில் ஒரு சின்ன கேப் விட்டிங்கன்னா கூட அந்த கேப் வழியாக உங்களுக்கு நூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேப்பே இல்லாமல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. இந்த க்ளூ காஞ்சதுக்கப்புறம் நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஸ்டிச்சுக்கு பின்னாடி வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளூ காஞ்சதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் சுற்றி வந்து கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் சிசர் யூஸ் பண்ணியும் கட் பண்ணலாம், இல்லை கட் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ஊதுவத்தி வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பீஸில் மட்டும் இப்படி பேக்கில் இருந்து இந்த பார்டர் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் இந்த நாட் வந்து உள் பக்கமாக போகும், நம்மளுக்கு வெளியே தெரியாது. அதுக்கு பின்னாடி இந்த பேக் சைடுக்கான பீஸை இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம 5D ஒர்க்கில் பீகாக்னுடைய பாடி பார்ட்டை ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் இந்த அவுட்லைனை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல ரோப் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கிள் ஷேப் ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம எந்த சைடில் வேணாலும் நம்ம ரோப் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கிறதுனால அப்படி, இதுவே வந்து நீங்கள் இனிஷியல்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா கரெக்டாக அந்த இனிஷியல் நேராக இருக்கிற மாதிரி அந்த சர்க்கிளை வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த இனிஷியலுக்கு நேராக கொஞ்சம் கேப் விட்டு அந்த ரோப் வைக்கிறதுக்கு கேப் விட்டு மற்ற இடம்லாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மோட்டிஃப் போடுறீங்க அப்படின்னாலும் அந்த மோட்டிஃப் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சூயிங் த்ரெட் வந்துட்டு அந்த சில்க் த்ரெட்டுக்கான கலரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. சூயிங் த்ரெட்டு வேறு கலரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கான்ட்ராஸ்ட்டாக தெரியும், அதனால் அது நல்லா இருக்காது. த்ரெட்டை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணணும், எவ்வளோ கேப் விடணும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ரோப் விடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டஃப் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் சின்னதாக காட்டனோ இல்லை வந்து கட் பண்ண துணிங்க பீஸோ எடுத்து உள்ளே வந்து ஸ்டஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டஃப் கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக இன்னும் நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸ்டஃப் கொடுக்காமல் வச்சிங்கன்னா நார்மலாக தெரியும், ஸ்டஃப் கொடுத்துட்டு வச்சிங்கனாக்கா அது எம்போஸ்டாக கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நீங்கள் நார்மலாகவே ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது எம்போஸ்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த ரோப் வச்சுட்டு ரோப்பையும் இந்த லட்கன்ஸையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரோப்புக்கு பக்கத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க, அந்த ரோப்புக்குள்ளேயும் நம்ம வந்து நீடில் விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணணும்.
அந்த ரோப்புக்குள்ளேயும் நம்மளுக்கு இந்த த்ரெட்டு வந்து போயிட்டு இந்த பீஸ் கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். நல்லா ரெண்டு மூணு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக வந்து ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா இது பார்க்கறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இந்த ரோப்புக்கு நேராக வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டாட் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த டாட்டை இது பண்ணி பேஸ் பண்ணி இந்த சைடு ஒரு ஃபோர் டாட்ஸு, இந்த சைடு ஒரு ஃபோர் டாட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நார்மலாக வால் பென் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். லைட்டாக பண்ணுங்கள், லைட்டாக ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆறு சுகர் பீடு, ஒரு ரவுண்ட் பீடு. இந்த ரவுண்ட் பீட் வந்து 2 mm 3 mm அந்த மாதிரி சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். நம்ம ஹேங்கிங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த டாட்ஸுக்கு நேர் நேராகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கிங்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ண அதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணுன்னு கிடையாது, நீங்கள் கட் தான் நான் யூஸ் பண்ணி இந்த ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை பீட்ஸ் வந்து வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு கிறிஸ்டலில் வந்துட்டு ட்ராப் பீட் மாதிரிலாம் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ராப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ரவுண்ட் பீடு, கிறிஸ்டல் ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக தான், நான் டெமோக்காக சிம்பிளாக தான் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த லட்கனுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே ப்ரௌன் கலரில் ட்ராப் பீடோ இல்லை ரவுண்ட் பீடு, கிறிஸ்டல் ரவுண்ட் பீடோ வச்சு நீங்கள் இந்த ஹேங்கிங்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பாயிண்ட்டுக்கும், நான் அந்த ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் ஹேங்கிங்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சால் தான் இந்த லட்கன்ஸ் பார்க்க கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ இதை வைக்க மறக்காதீங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு லட்கன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.